வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றாமல் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யலாம். 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதோட போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதோட அரைச்ச தேங்காய் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, ரொம்ப அதிகம் ஊற்றிடக்கூடாது, குழம்பு தண்ணி ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி கொதித்த பிறகு வதக்கியிருக்க வெண்டைக்காயை அதோட சேர்த்து கலந்து விட்டு இது இவ்வளவு தான் தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா தயிர் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு இன்னும் தண்ணி ஆயிரும். இப்படியே வச்சு இதை மிதமான சூட்டில் வேக வைக்கணும். அதிகமாக சூடு வச்சோம் அப்படின்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போது தயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாம். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது, வெறும் தயிர் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். தயிர் நல்லா புளிச்சிருக்கணும். இப்போது காய் நல்லா வெந்திருக்கானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். இதில் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இதோட சேர்க்கணும். தயிரை சேர்க்கும்போது அனலை கொஞ்சம் குறைச்சிட்டு தயிர் சேர்க்கணும். அனலை குறைக்காமல் ஊற்றினோம் அப்படின்னா தயிர் ஊற்றுனதும் திரிஞ்சிடும். தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்கக்கூடாது, 1-2 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு கொதிக்க வைக்கணும். சும்மா லைட்டாக சுற்றி கொதிச்சு இப்படி வரும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது திறந்து வச்சே கொதிக்க வைக்கலாம், மூட தேவையில்லை. சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொதிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், அதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நல்லா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், ஊறுகாய் இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.